இன்னைக்கு பண்ண போறது ஃப்ளவர் பாஜி. இதுக்கு வந்து முதல்ல ஃப்ளவரு, கேரட்டு, மட்டை, டொமேட்டோ வச்சுருக்கேன். இதில் வந்து சிலவா வெங்காயம் போடுவா, நான் இன்னைக்கு வெங்காயம் போடலை. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். பச்சை மிளகா பவுடரு, அப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுங்கோ. நான் ரெண்டெண்ணம் போட்டிருக்கேன். டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த டொமேட்டோ பவுடர் அண்ணா ஒன்று வதக்கிக்கிறது. வதக்கிட்டு மட்டை, க்ரீன் பீஸ் இல்லை மட்டை, க்ரீன் பீஸ்ங்கிறது காஞ்சது. இது வந்து மட்டை இப்போ நல்லா அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், அதை போட்டுண்டு மட்டரை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வதங்கட்டேன். இந்த தக்காளியும் இல்லை, சிலவா வெங்காயம் போடுவோம். வெங்காயம்னா முதல்ல வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு வெங்காயத்தை போடுறது. அது வதங்கினதுக்கு அப்புறம் டொமேட்டோ, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கிறது. இதுக்கு நான் தாளிச்சுட்டு டொமேட்டோ போட்டிருக்கேன், அந்த மட்டரையும் போட்டிருக்கேன். அது ஒன்று நம்ம அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா ஒதுக்கணும், வதக்கி விட்டுக்கிறது. முதல்ல கடுகு போட்டு ஜீரகம் போட்டு இது வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் பீஸையும் போட்டுண்டு மட்டரை போட்டுண்டு டொமேட்டோவும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ரெண்டு வதங்கியாச்சு. ஒரு 5 செகண்ட் இது வதங்கினா நம்ம வந்து ஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ புழு இருந்தால் வந்துடும். மார்க்கெட் டைமில் இப்போ இது இல்லை. இப்போ அது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிளாக இருந்த இது ஃப்ளவரோட சீசனாக அதனால இல்லை. கேரட்டும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கல் உப்பு போட்டுண்டு 2 மிளகாய் பொடி, காரம் அவாவா ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. காரம் ஒன்றும் ஜாஸ்தி, நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். மிளகா பொடி போட்டேன். நல்லா இதை விளக்கி விட்டு விடுறது. ஃப்ளவர் பாஜிக்கு வந்து தண்ணி தேவையில்லை, ரொம்ப தண்ணியில் வந்து அது வேணுண்டா, கொஞ்சம் கழித்து விட்டுண்டா போதும். ரெண்டு கை அளவுக்கு தளிச்சு அது வேகட்டும், அப்படியே மூடி வைக்கணும். 2 மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன் சமையலுக்கு. நம்ம சப்ஜி ரெடி ஆயாச்சு. ஃப்ளவர், 2 மட்டர் பாஜி, கடைசியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். முதல்லே விடாமல் கடைசியில் விட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், சாதத்தையும் கூட நல்லா இருக்கும்.